ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷர்வீம் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நான் நார்மல் மிஷின் உஷா பிராண்டில் தான் வச்சுருக்கேன் அதிலே இப்போ அட்வான்ஸ்டாக இந்த பார்பி மிஷின் வாங்கியிருக்கேன் இதில் இப்போ காட்டுற இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்துட்டு நானாக எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறது அதே மாதிரி இந்த பா டூல் பாக்ஸ் வந்து அதிலே கொடுப்பாங்க நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி பார்பி ஃபோட்டோலாம் போட்டால் நான் கண்டிப்பாக வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு வந்துட்டு பார்பி பிடிக்கும் எனக்கு பார்த்தோன்னே இது வாங்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு ஸ்டிச்சிங் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நார்மல் மிஷின் வந்து இவ்வளோ நாள் வந்து பழகிட்டு இருந்தேன் இப்போ நல்லா நமக்கு ஓகே அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இப்போ இந்த அட்வான்ஸ்டு மிஷின் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டூல் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் ஸ்டிச்சஸ்க்காக நிறைய ஃபுட்ஸும் கொடுத்துருக்காங்க பைப்பிங் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஃபுட்ஸ் அதே மாதிரி லாக் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி வச்சுருந்த நார்மல் மிஷினில் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் மாற்ற முடியாது அப்போ பைப்பிங் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஓகே தான் இதெல்லாம் வந்துட்டு தையல் பிரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது அது மாதிரி குட்டி குட்டி நூலெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் கொடுத்துருக்குற அண்ட் கேஸ் வந்துட்டு அதை விட கொஞ்சம் டிஃபராக இருக்குது அதே மாதிரி இல்லை நீடில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்துட்டு அவங்களே ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்பி மிஷின் அப்படிங்கிறதுனால பார்பிக்கு வந்துட்டு ஒரு கிளாத் தைக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக் தைக்கிற மாதிரி ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பிங்க் அண்ட் பர்பிள் கலரில் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த கிளாத்து கொடுத்துருக்குற மாதிரி அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த கேட்லாகில் கொடுத்துருக்காங்க இந்த கேட்லாக் புக் மாதிரி ஒரு நாலஞ்சு புக் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாமே நமக்கு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்துட்டு அந்த மிஷின் பாக்ஸ்குள்ளே இருக்குது இந்த புக்கில் இந்த கிளாத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான த்ரெட் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து சிஸ்ஸர் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு பர்பிள் கலரில் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு டிசைனிங் ஒர்க் வைக்கிற மாதிரி சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டாக சிடி கொடுத்துருக்காங்க நமக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் வந்துட்டு அதை பற்றினா ட்ரையல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு எதாவது டவுட்னா இதை போட்டு பார்த்து நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த டூல் பாக்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது உஷா பிராண்ட்லேயும் நிறைய மிஷின்ஸ் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் ஸ்டிச்சஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு டூ டேஸில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டிச்சஸ் வந்து ட்ரையல் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஓகே தான் ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு புரியாத மாதிரி இருந்தது ஒரு டைம் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிளியர் ஆகிடுது நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு கேட்லாக் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஸோ இதெல்லாம் நம்ம என்றைக்குமே இப்போ படித்து பார்க்க போகிறதே கிடையாது அது அந்த பாக்ஸ்லேயே தான் போட்டு நானும் வைக்க போகிறேன் இன்றைக்கி இல்லைனாலும் எப்பயாச்சும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் எப்போவுமே அந்த பாக்ஸ்லேயே போட்டு வைப்பேன் இதை மாதிரி கேட்லாக் புக்ஸ் எல்லாம் இப்போயும் அதே தான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மிஷினில் அட்டாச் பண்ணிக்கணும் வீட்டில் உள்ள மிஷினில் ஆல்ரெடி வந்து மோட்டார் ஃபிட் பண்ணி இருந்துச்சு இருந்தாலும் நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தது கிடையாது அம்மா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் ரொம்பவே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் வந்து மிஷின் எடுத்துடலாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கவே பார்பி அதை மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும் இதில் எத்தனை ஸ்டிச்சஸ் அப்படிலாம்ங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே என்னோடய கண் ஃபுல்லாக அந்த மிஷின் மேலே இருந்துச்சு இதில் வந்துட்டு அந்த மிஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஏ வந்தால் என்ன மாதிரி ஸ்டிச் பி என்ன என்ன மாதிரி ஸ்டிச் அது மாதிரி அது வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம பழகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் மறந்துடும் அதனால் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி அப்படியே பார்த்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே மறக்காமல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் வந்துட்டு பேக் ஸ்டிச்சுக்காக கொடுத்துருக்காங்க நார்மல் மிஷின்லலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேக் ஸ்டிச் இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள் இது வந்துட்டு நானாக அவங்க கேட்டாங்க எனக்கு இது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு தோணுச்சு ஆல்ரெடி இதை மாதிரி மிஷின் வச்சுருக்குறவங்களுக்கு தெரியாது பழகிடும் எனக்கு நாளாக வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷர் தான் இதில் ஸோ வந்துட்டு நம்ம கையெல்லாம் வந்து டக்குனா அவ்வளோ தூரம் போயிடும் அதனால் இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது பெரிய கிளாத்தெலாம் ஸ்டிச் பண்ணும் போது இதை வந்து நம்ம வச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த டேபிளுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டை எடுத்துவிடாமே நான் இவ்வளோ நேரம் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது இதுவுமே ஒரு மாதிரி கிராஸாக இருக்கிறதுனால செட் ஆகலை கீழே வந்து தரையில் வந்து சரிசமமாக இருக்கும் போது செட் ஆகிடுச்சு இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது இது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இதை மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு இருந்துச்சுனா தான் நம்ம வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் டைப் இருக்கு எல்லாமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் ட்ரையல் காமிச்ச வீடியோ அதையும் எதுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நானும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது எனக்கும் அடிக்கடி மறந்துடுச்சுன்னா இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் சுயநலமும் இருக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூபா கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது இது மாதிரி இதில் வந்துட்டு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது அதை மாதிரி டுவெண்ட்டி ஒன் வந்து ஃபங்க்ஷன் வந்து இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பண்ணி பார்க்கும் தான் தெரியும் அதே மாதிரி அவங்க சொன்னது வந்துட்டு நம்ம வந்து இதில் இருக்கிற ஸ்டிச்சஸ்ஸை விட நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதிகமாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ இதிலே வந்துட்டு எம்மிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்புறம் இதோட ஸ்டிச்சஸ் வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் கீர்த்தி